இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லைமா. ஏமா இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாகா? இல்லங்க, ஏற்கனவே ரெண்டு அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது மூணாவது அட்டாக். என்னமா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்லை. இங்க வந்தாருல்ல, பொழைச்சு பாரு. அம்மா தனியா வந்திருக்கீங்க, உங்க அம்மா வரல? இல்லங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அட்டாக்ல தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். யோ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாதா? மூடிக்கியா சாமி? யார் அது வரிசை வரிசையா வரானுங்க? என்ன சாமி, இப்ப உடம்பு எப்படி பார்க்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. ஏய், இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வலையில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போய்டும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போய்டும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு வந்தா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். ஆஹா, அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருனா எங்க பொழைப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க உற்ற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி சரி. யோ, பழத்தை நோயாளிக்க வேண்டியதுங்களா? நீங்க திங்க இருக்கா, வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு, சாரி கண்ணான கண்ணு. உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே.